வறுமையின் காரணமாக பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு தேநீர் விற்கும் சிறுவன். வீடு வழங்கிய மாவட்ட ஆட்சியர், உதவிக்கரம் நீட்டிய தொண்டு நிறுவனம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர பகுதியைச் சார்ந்த சையத் பாஷா வாகிரா தம்பதியினருக்கு அப்சர் மிஸ்பா என இரண்டு குழந்தைகள் உள்ளனர். அப்சர் 10ஆம் வகுப்பும் மிஸ்பா 8ஆம் வகுப்பும் படித்து வருகிறார்கள். இரு குழந்தைகளின் தந்தை சையத் பாஷா மாற்றுத்திறனாளி என்பதால் அவரை கவனித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இரண்டு பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். வாகிரா எந்த வேலைக்கும் செல்லாமல் தன் கணவரை பராமரித்து வருகிறார். இதனால் குடும்பத்திற்கு போதிய வருவாய் இல்லாத நிலையில் சொந்தமாக வீடு இல்லாததால் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். வீட்டு வாடகை, மருத்துவ செலவு, மளிகை என மாதந்தோறும் 6000 முதல் 7000 வரை செலவாகிறது. சையத் பாஷாவுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாதந்தோறும் ரூபாய் 1500 உதவித்தொகை கிடைத்து வருகிறது. உதவித்தொகையை பெற்று குடும்பம் நடத்த முடியாமல் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டதை அறிந்த சிறுவன் அப்சர் தினம்தோறும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பள்ளிக்கு செல்வதற்குள்ளாகவே தேநீர் தயார் செய்து கொண்டு ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சென்று காலை 6 மணி முதல் 8 மணிக்குள் விற்பனை செய்துவிட்டு பள்ளிக்கு செல்கிறான். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் தேநீர் விற்பது குறித்த வீடியோவை நபர்கள் சிலர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனை கண்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் அறக்கட்டளை சிறுவனின் குடும்ப செலவிற்கு தேவையான உதவி செய்வதாகவும், படிக்கின்ற வயதில் இதுபோன்று தேநீர் விற்பனை செய்யக்கூடாது, குடும்பத்தின் வறுமை பிள்ளைகளின் படிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக மாதந்தோறும் 7500 ரூபாய் உதவி செய்வதற்காக முன்வந்தனர். இந்த உதவி தொகையினை தருமபுரியில் மாவட்ட ஆட்சியர் வழியாக சிறுவனுக்கு அறக்கட்டளையினர் வழங்கினர். மாவட்ட ஆட்சியர் சாந்தி சிறுவனை அழைத்து உதவி செய்வதாகவும் தெரிவித்தார். சொந்த வீடு இல்லை என சிறுவன் தெரிவித்தவுடன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை மாவட்ட ஆட்சியரின் சார்பில் 50% செலுத்துவதாகவும், அறக்கட்டளையினரிடம் மீதமுள்ள 50% தொகையை செலுத்தினால் உடனடியாக வீடு ஒதுக்கி தருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து அறக்கட்டளையினரும் 50% பணத்தை கொடுப்பதாகவும் உறுதியளித்தனர். இதனையடுத்து உடனடியாக சிறுவன் அப்சரின் குடும்பத்திற்கு வீடு வழங்குவதாக உறுதியளித்து சிறுவனுக்கு உதவி செய்த அறக்கட்டளையினரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இன்று பெண்ணாகரம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலுள்ள வீட்டின் சாவியை சிறுவனின் குடும்பத்தினரிடம் மாவட்ட ஆட்சியர் ஒப்படைத்தார். பள்ளிக்கு சென்று நன்றாக படித்து அரசு வேலைக்கு செல்ல வேண்டும், இனி தேநீர் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். மாவட்ட ஆட்சியரின் அறிவுரையின் பேரில் மாணவன் மற்றும் அவரது பெற்றோர்களை நேரில் சென்று அடைத்து அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் தொகுப்பு வீட்டிற்கான சாவியை கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். என் பேர் அப்சர். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு டிவிக்கு போவேன். இந்த மாதிரி அஜயகுமார் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டாங்க. அதில் யாரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணல, யாரும் ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி கலாச்சார ஆஃபீஸ் அந்த கூப்பிட்டாங்க. நானும் போனேன், நான் எங்கள் அம்மா போனாங்க. இந்த மாதிரி வீடு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம், வாடகை வீட்டு இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். அதனால் வீடுக்கு நாங்கள் டாக்டர் எஸ்விகே ஃபோன் ஸ்டேஷன் வந்து அவங்க வந்து இது பாதி காசு போட்டுக்கிறாங்க, கலாச்சாரமாக பாதி காசு போட்டுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு வீடும் கொஞ்சம் கரைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இனிமேல் டிவிக்கு போக மாட்டேன். அவங்களே டாக்டர் எஸ்விகே ஃபோன் ஸ்டேஷன் வந்து மாதத்துக்கு 7500 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இனிமேல் டிவிக்கு நான் போக மாட்டேன், எப்போவுமே படிக்கிறதுக்கு தான் போவேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய தொண்டு நிறுவனமானது டாக்டர் எஸ்விகே ஃபவுண்டேஷன். ஹெல்த்து அண்ட் எஜுகேஷனில் நாங்கள் ரொம்ப நீடி பீப்புள்ஸ்க்கு நாங்கள் உதவி பண்ணி, எல்லோரும் வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியம், படிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு யாரும் ட்ராப் அவுட்டோ இல்லை ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிற காரியமோ இல்லாமல் எல்லோரும் படிக்கணுன்ற அந்த 18 வயசு வரைக்கும் அவங்களுடைய படிப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பேஸ்மெண்ட்டுன்ற ஒரு இதில் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் தம்பி அப்சரை பற்றி எங்களுக்கு நியூஸ் வந்தது. அந்த நியூஸை வச்சு அவங்க வீட்டை விசாரிக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக அந்த தம்பி டீ விற்றுட்டு வந்து அதை இப்போ ஸ்கூலுக்கு போகிறாப்புல அப்படின்றத கேள்விப்பட்டு, சரி அந்த தம்பிக்கு மாதத்துக்கு அவருக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான ஒரு 7500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி அதை கலெக்டர் முன்னாடியே வச்சு
கலெக்டருடைய பார்வையில் மறுபடியும் அந்த தம்பி போகக்கூடாது, டிவிக்கு போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு வச்சு நாங்கள் கலெக்டர் அம்மாவை பார்க்க வந்தோம். அம்மா சொன்னாங்க, கலெக்டர் அம்மா சொன்னாங்க, அவங்களுடைய வீடு இல்லைன்ற ஒரு இதையும் அந்த தம்பி சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு 50% கொடுங்க, நாங்கள் ஒரு 50% போட்டு ஒரு வீடு ஒன்று அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் அந்த இதில் ஒரு வாரத்துக்குள்ளே எங்கள் பொங்க நாங்கள் கொடுத்தோம், கலெக்டரம்மா பொங்க கலெக்டரம்மா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இன்றைய நாளில் கூட தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு வசதி வாரியத்தின் வழியாக அவங்களுக்கு தரைத்தளத்தில் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருதி அவங்களுக்கு அந்த வீட்டு இன்னைக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஆர்டர் காப்பிலாம் வச்சு அந்த வீடு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக இன்றைக்கி நாங்களும் வந்திருக்கோம். தம்பியும் சொல்லியிருக்காப்புல, நான் நல்லா படிப்பேன், இனிமேல் நல்லா படித்து நான் ஒரு பெரிய அளவு வருவேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.